ஹை கைஸ் ஐ ரிமெம்பர் யூன்ற இந்த ட்ராமாவோட பார்ட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம லீகா வந்து இறந்துட்டான்றத அவங்களோட அப்பா கிட்ட நம்மளோட ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து தேட்டருக்கு போகலான்னு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எப்பவும் போல் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணவும் ஈயே இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்பவும் போல் ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் தேட்டருக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ரொம்ப போராக இருக்குதாப்பா, நம்ம வேணால் வெளியில் போகலாமா, நீ எப்படி கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டா, ஸோ சாப்பிட போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹீரோ அதுக்கு சரி போய் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் நிறைய ஹோட்டல்ஸ் வந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் டேஸ்ட் வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது, ஸோ எந்த ஹோட்டலுக்கு போகலான்னு தெரியல, நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எங்கே பிடிக்குதோ அன்றைக்கி நம்ம அங்கேவே போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹீரோ வந்ததுமே நான் கண்டிப்பாக உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து என் இஷ்டத்துக்கு வருவேன்னு சொன்னேன்ல, அப்போ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எந்த ஒரு விளையாட்டு இதுவுமே வந்து ஒர்க் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஹீரோ பார்த்துட்டு இது எதுவுமே ஒர்க் ஆகலை, இங்கேயும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன வயசில் வந்து என் அப்பா கூட இங்கே தான் வருவேன், அதனால தான் நான் இங்கே உன்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏதோ ராட்டினம் எல்லாமே சுற்றுற மாதிரி நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டு அவங்களும் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டில் ராட்டினம் சுற்றுறதா நினச்சிட்டு அவங்க பாட்டில் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அங்கே குதிரைக்கு போகிற ரைட்லாம் இருக்கும்னா அங்கே போயிட்டு ஹீரோ வந்து நான் கண்டிப்பாக உட்கார மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சின்ன பிள்ளைங்க யார் மேலே ஒழுங்கு மாதிரி தான் உட்கார அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏறி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹோட்டல் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி அவங்களால ஃபோட்டோ எடுக்கவே முடியல. உடனே ஹீரோ ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணேன்னா, சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லும்போது ஹீரோ வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை மட்டும் நல்லா பிடிச்சிட்டு இருக்காங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் ஃபோனை பிடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மாதிரி தான் வா சேர்ந்தே எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபோனை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவே ஹீரோயினே யாரோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றது நம்ம ஹீரோ வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, நீ கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தோள்பட்டையை வந்து தட்டி கொடுத்துட்டு வராங்கிறது கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட பார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நீ எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பார்க்குக்கு வந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளோட பார்க் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து நம்மளோட கிம் வந்து சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது, நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாங்க. இங்கே நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் இதுலேயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு டிராயிங் கொடுத்துருப்பாங்கள, அவரை தான் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. இப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறாங்க, நம்ம பார்க் டாக்டர் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாரும் ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் எனக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இவங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்களை யாராச்சும் அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்கன்றதுலாம் எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் பார்த்துட்டு, டே உனக்கு ஏதாச்சும் வேணால் நீயே போய் கண்டுபிடிட்டா, என்கிட்ட ஏன்டா கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாக கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிடுறாங்க. உடனே இவர் கூப்பிட்டுட்டு, சரி இதெல்லாம் யாருனாச்சும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு இவங்களில் ஒருத்தவங்க தான் வந்து நம்மளுக்கு கொலகாரனா இருக்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்க் வந்து யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது டிராயிங் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் எந்திரிச்சு போகும்போது தான் நம்மளுக்கு அந்த டிராயிங்கை வந்து காமிப்பாங்க. அதில் பார்க்க வந்து நம்ம ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்களா ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வரைகிற மாதிரியே ரெண்டு தலை இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்கும் அதுக்கு மேலேயே வந்து இன்ஃபினிட்டியில் வந்து சிக்னல் போட்ட மாதிரி ஒரு சிக்னலும் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க் வந்து யார் மீட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஹீரோனை தான் மீட் பண்ண போயிருப்பாங்க போல். ஹீரோனை வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி நம்மளோட பார்க் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை பார்த்ததில் வந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ போய் கார் எடுக்கலான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல கார் வந்து ரிப்பேர் ஆகிருக்குது, இது வேறு நேரத்துக்குன்னு சதி செய்யுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரும்போது யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோன் கொஞ்சம் பயப்படுறாங்க. கரெக்டாக நம்ம யார் பின்னாடி வர்றாங்கன்னு பார்த்தா நம்மளோட பார்க் தான் வராங்க. வந்ததுமே வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஆ சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கார் எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு சொல்லும்போது, ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் கீழே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க் வந்து நம்ம ஹீரோன் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு அவங்க பேக் எல்லாத்தையுமே நம்மளோட பார்க் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோன் வந்து என்கிட்ட கொடுங்க நானே கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. இப்போ வீட்டு வாசலுக்கு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயினும் பின்னாடி திரும்பி பார்த்துடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ காமிச்சா அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் என்ன இருக்குன்னு அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு காரோட படம் போட்டு அது கீழே வீண் போட்டு அந்த படத்தை வந்து யாரோ அடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் என்ன, ஹீரோயினை வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கலான்னு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவருக்கு ஈக்குவலாக வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீ யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சாக விட மாட்டேன், நீ ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சு தான் சாவன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மறுபடியும் அடிக்கலான்னு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது. ஹீரோ கூட ஒரு ஆஃபீஸர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவை தலையிலே அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து
காணாமல் போயிருப்பாங்க. அவரோட வீட்டிலேருந்து ஒரு கார்டு வந்து நம்ம ஹீரோ எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கார்டு தான் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக வந்து யாரோ வந்து காணாமல் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கூட பார்க்கில் இருக்கும்போது அவங்கள வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை தெரிஞ்சிட்டு உடனே அப்போ ஹீரோயினை தான் வந்து ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி, இங்கேருந்து போக வந்து ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர் காங்க்கு வந்து கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து வேலைக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் மிட் நைட் ஆயிடுச்சு, இந்த டைத்தில் வந்து ஹீரோயின் ஏன் வேலைக்கு வர போகிறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே சொல்லாமல் வந்து ஃபோனையும் வச்சிடுறாங்க. பார்க் இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்ற போகிறாங்க. சரி, இந்த அளவுக்கு பார்க் நல்லவருன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பார்க் அவரை பிடிச்சிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிச்சுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே பார்க் தான் வந்து இவர் அனுப்பியிருப்பாங்கன்னு நல்லாவே தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க் வந்து வேகமாக தள்ளி விட்டுட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இப்போ அவர் பார்க் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கட்டன் நம்மளோட ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஹீரோயினுக்கு அடிபட்டுருக்கிறத பார்த்ததுமே ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உடனே அங்கே பார்க் நிற்கிறத பார்த்துட்டு நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் அடுத்த கொஸ்டினே வருது. ஹீரோயின் பார்க்கணே இங்கே பாரு, அவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து லைட்டாக மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பிடிக்கிறாங்க, நம்மளோட பார்க்கும் வந்து நம்ம ஹீரோயினை வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஒரே ஒரு லுக்கு தான் விட்டாங்க, நம்ம பார்க் வந்து அசால்ட்டாக கையெடுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் அடிப்படல, எந்த போன்ஸுக்கும் எந்த ஒரு இதுக்குமே வந்து சேதாரமெலாம் ஆகலை, ஏன்னா தலையில் கொஞ்சம் வேகமாக அடிச்சிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து ஒரு பிரச்சனையிலையும் சொல்லி டாக்டர் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட பார்க்கும் நம்மளோட ஹீரோவும் வெளியில் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு தான் கேட்குறாங்க. உடனே பார்க் வந்து முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கோஇன்சிடென்ட்டாக நான் மார்க்கெட்டில் வந்து மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்களோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதான் வீட்டில் வந்து இறக்கி விடலான்னு போயிருந்தேன், எல்லாமே வந்து கோஇன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் நம்பருக்கு நான் என்ன இழிச்சவே நினச்சிட்டு இருக்கேன், எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்மனா நம்புப்பா அப்படின்ற மாதிரி நம்மளோட பார்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா இது எதுவும் கிம்மோட வேலையாக இருக்குமா, அவன் தான் எதுவும் பண்ணுறான்னு கேட்கும்போது நம்மளோட பார்க் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் நம்மளோட பார்க் வந்து ஒரு வில்லத்தனமாக லுக் விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோனை தான் மீட் பண்ண போயிருக்காங்க, போனதுமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒழுங்காக எந்த சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அட பாவி என்னை தாங்கியாச்சும் கூப்பிட்டுட்டு போன சொல்லும்போது நீ என்ன நடந்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்க் மூணு பேருமே வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்லலாம் ஏதாச்சும் கொலை நடந்தால் ஒரு டேப் யூஸ் பண்ணாங்களா அது மாதிரி வச்சு அவங்களோட டோரில் வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இது ரொம்ப ஓவர் ஆக்டோ தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்துகிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணி நான் போய் என் ட்ரெஸ்லாம் எடுக்கிறேன்னு போகிறாங்க. போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என் வீடு பாரு எப்படி குப்பை தொட்டி மாதிரி கழிச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஏற்கனவே உன் வீடு அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இப்போ போய் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறாங்க எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது வேற எங்க எங்களோட ஆன்ட்டியோட வீட்டுக்கு தான் போவேன்னு சொன்னதுக்கப்புறமா ஐயோ அங்கே வந்து அந்த கொலகாரம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எங்கள் ஆன்ட்டிக்கும் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போலீஸ் ஆஃபீஸ் நம்ம ஸ்டேஷன் இருக்கலாம் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் அங்கே இறக்கி விடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரில, அப்படியே யூட்டன் அடிச்சு இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த இடம் தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு மூணு நாள் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சரி இப்போ என்ன உனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்கா, சரி வா ஸ்டேஷன்லேயே போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து நைட்டில் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இப்போ ஹீரோயின் வந்து எழுந்து போய் பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் அங்கே தூக்கத்தில் வந்து எதையோ நினச்சி பயந்துட்டு இல்லை இல்லை மின் மீன் என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மின் நம்ம ஹீரோட தம்பியை வந்து யாரோ காரில் வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. இவர் ரொம்ப பயந்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட கையை வந்து நல்லா பிடிச்சிக்கிறாங்க. அதனால் ஹீரோயின் வந்து கையை எடுத்து விட்டுட்டு போகவும் முடியாமல் பக்கத்தில் இருக்க சேர்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது, ஹீரோயின் வந்து அந்த டேபிள்லேயே வந்து நல்லா தூங்கிப்போ தான் எழுந்து போகிறாங்க. ஹீரோயின் ஹீரோ பார்த்ததுமே இப்போ நீ நல்லா தானே இருக்க நைட்லாம் ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாரு உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருந்தா நீ அங்கே மட்டும்தான் இருக்கணும், நீ தேவையில்லாமல் எதுக்கு நான் இருக்கிற இடத்துக்குலாம் வந்தேன், இதுக்கப்புறம் இதே மாதிரி எப்பயாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சரி சரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. அங்கே டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டுன்னா தலையில் இங்கே வீங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஆஃபீஸர் காங் வந்து சீக்கிரமாக வந்து உன் வீட்டில் நடந்த க்ரைமை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணுறக்காக ஆளுங்களை அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க் வந்து யார்கிட்டயே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து செகண்ட் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா நம்மளோட ஹீரோயின் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ நம்மளோட பார்க்கும் நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு டீ ஷாப்பில் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க் ஹீரோயின் கிட்ட வந்து சரி எதுக்கு திடீர்னு மீட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது இல்லை அன்றைக்கி வந்து என்னை காப்பாற்றினீங்களா அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் தப்பா மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு வந்து என் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட பார்க் வந்து ஆமாம் நீ
நீங்கள் வந்து என்னோட செகண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் அப்போ உங்களோட ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் யாரு, உங்களோட ஃபஸ்ட் லவ்வா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பார்க் வந்து முன்னாடி ஏதோ நடந்ததுன்னு யோசித்து பார்க்குறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்மளோட ஹீரோவை தான் வந்து அவர் சின்ன வயசு ஹீரோ வந்து நம்மளோட மின் இருக்காங்க பார்த்தே அவங்கள வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கும்போதும் இப்போ வந்து நம்மளோட பார்க்கோட வாய்ஸ் ஓவர் கேட்குது. எங்கள் அப்பா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னையும் எங்கள் அண்ணனை வந்து ரொம்ப பிரிச்சு வச்சுட்டாங்க, அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட லீஜங் வந்து அன்னைக்கு அவங்க அப்பா வந்து கொலை பண்ண வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளோட மீன் வந்து பார்த்துருப்பாங்க. உடனே வெளியில் யாராச்சும் இருப்பாங்களா கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செருப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேகமாக ஜன்னல் வழியாக குதிச்சு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. அது மாதிரி அன்னைக்கு பயங்கரமாக மழை பெய்யும், நம்ம மீன் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு காரில் போய் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் அசதியில் வந்து அங்கேயே தூங்கிட்டாங்க போல. இப்போ அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம லீஜங் தான் வந்து அந்த காரில் இருக்கிறாங்க. உடனே நம்ம லீஜங் வந்து நம்ம மீனை பார்த்துட்டு நீ வந்து மீன் தானே, உங்கள் அண்ணன் உன பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீன் வந்து லீஜங்கை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் வந்து என்னை பற்றி உங்கள்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட லீஜங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ என் கூடவே வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை பார்த்து கேட்குறாங்க. ஸோ அதே டயத்தில் நம்மளோட சின்ன வயசு ஹீரோவும் மீன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியில் வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வயசு ஹீரோ வரதை பார்த்தோன்னே நம்ம லீஜங்க வந்து கார் அங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மீன் வந்து கார்க்குள்ள உட்காந்துட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வேகமாக வந்து மீனை காப்பாற்றலான்னு வேகமாக ஓடி வரும்போது தான் நம்மளோட ஹீரோ வந்து கீழே விழுந்து பழசு எல்லாத்தையுமே வந்து மறந்து போயிருப்பாங்க. இப்போ காருக்குள்ளே இருக்கிற மீன் என்ன பண்ணுறேன்னா நம்ம லீஜங்கை பார்த்துட்டு நீங்கள் இப்போ சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் வந்து என்னை பற்றி உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு வந்து கேட்டதை நம்ம பார்க் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹீரோ வந்து நம்மளோட டாக்டரை வந்து மீட் பண்ணிக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், இப்போ வந்து உடம்பே இல்லாமல் அப்படின்னா பணம் செத்து போனவங்க இல்லாமல் ஒருத்தவங்களால் வந்து கொலை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. டாக்டர் சிரிச்சுட்டு இதென்ன வித்தியாசமான க்வெஸ்சனாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சரி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்கள கொலை பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த பணத்தை வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. மாதிரி படத்துலலாம் வைக்கிற மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியோ அவங்களோட உடம்பை வந்து மொத்தமாக மறைச்சிடலாம். அப்படி இருக்கும்போது உடம்பு வந்து நம்மளுக்கு கிடைக்காது, ஆனால் வந்து ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணியிருப்பாங்கள்ல அது மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து சீரியல் கில்லர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க வந்து இந்த மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டாக்டர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு ஓன் மெத்தட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லும் போது இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் உடம்பை வந்து அப்படியே கட் பண்ணி ஒரு ஐஸ் கியூப்லாம் இருக்கிறதுல வந்து வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இப்போ ஒருத்தவங்கள மீட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மள்கிட்ட முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து அவங்கள பற்றிலாம் விசாரிக்க சொல்லியிருப்பாங்களா அவங்க தான். ஹீரோ வந்ததுமே அவங்கள பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது எதுவும் தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கடா வர சொன்னேன்னு கேட்கும்போது நீ முன்னாடி வந்து ஒரு டிராயிங் கொடுத்தல அதை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை தான் சொல்ல கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லுன்னு கேட்கும்போது ஒரு கம்பெனிக்கு வந்து போயிருக்கும்போது இந்த படத்தை பற்றி விசாரிக்கும் போது அங்கே இருக்க ஒருத்தனுக்கு மட்டும் இந்த படத்தில் இருக்க அந்த அடையாளத்தை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி யார் அது அவனோட பேர்லாம் சொல்லுன்னு கேட்கும்போது அது எனக்கே தெரியாது, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சொல்ல சொல்லும்போது அவங்க அப்படி வந்து என் கிட்டே வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவர் டென்ஷன் ஆகிறாங்க. சரி எந்த கம்பெனிலாச்சும் சொல்லுன்னு கேட்டு இப்போ அந்த கம்பெனிக்கே நம்மளோட ஹீரோ வந்து போயிருக்காரு. அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து ஐயோ உங்களுக்கு வந்து ஓவர் குவாலிஃபிகேஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இங்கே இருக்க அட்டைப்பேட்டியெல்லாம் தூக்குறதுக்கு வேலை கேட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஏதாச்சும் புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் எனக்கு இங்கே வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்மளோட ஆஃபீஸர் காங் வந்து கால் பண்ணிவிட்டு நீ வந்து எனக்கு அட்வைசராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் பார்ட் டைம் ஜாப்ல இருக்கேன் ஃபோனை வாங்கிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற அட்டைப்பெட்டியெல்லாம் தூக்கி போய் ஒரு இடத்துல வந்து அடுக்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து ரத்தத்தை இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இப்போ அவர் என்ன பண்ணுறேன்னா அந்த அட்டைப்பெட்டியை வேகமாக தள்ளி விடும்போது கரெக்டாக அந்த அட்டைப்பெட்டியில் வந்து நல்லா வெட்டப்பட்ட கை துண்டு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ கரெக்டாக வேகமாக எல்லாருமே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோனோட டீம் தான் அங்கே எப்பவும் போல வந்திருக்காங்க. இப்போ வந்ததுமே வந்து அங்கே பெட்டியில் வந்து அப்படி கை துண்டு இருந்ததை யார் ஃபஸ்ட் டைம் பார்த்தது அப்படிங்கும்போது சார் கை துண்டு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உடம்புமே அதில் தான் இருந்திருக்கு, இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு பையனை வந்து வேலைக்கு சேர்த்துருந்தோம் அவன் தான் வந்து அந்த அட்டைப்பெட்டியை வந்து தள்ளி விட்டுட்டான், அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு ஆஃபீஸர் இங்கே இந்த டேவிட் மாதிரி திமுறு பிடிச்சவன் வேண்டாத வேலை பார்க்குற ஒருத்தவன் இருக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ தானே அங்கே ஆல்ரெடி இருக்கிறாங்க. அவங்க பார்த்ததுமே டேவிட் இங்கேயுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதே டயத்தில் நம்மளோட டாக்டர் வந்து வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்களோட பாடியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து மூளைச்சாவு தான் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன நகத்தெல்லாம் பிச்சு வச்சு தான் வந்து இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து சரி இவங்க இறந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அந்த உடம்பை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எது சொல்லணும்னா அடாப்சி வந்து பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்க கூடலாம் வந்து க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த பொண்ணு வந்து இங்கே தான் வேலை பார்த்துருக்காங்கன்ற விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது. உடனே வந்து இந்த பொண்ணு கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பர்சன் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவர் வந்து முன்னாடி கூட இவங்க கூட கோபமாக இருந்திருக்கலாம், ஆனால் ரீசெண்டாக வந்து இவங்க கூட வந்து நல்லா பேசுகிற மாதிரி இருந்திருப்பாங்க, அப்படி யாராச்சும் இங்கே இருக்காங்களான்னு கேட்கும்போது
அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒருத்தரோட பேரை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஆளை வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக அந்த ஆள் வந்து ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆஃபீஸர் ஒருத்தர் பார்த்ததுமே வந்து உன் பேர் என்னப்பான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சும்மா கூட இருந்திருக்கலாம், வேகமாக ஓடுறதை பார்த்ததுமே வந்து ஆஃபீஸர் வந்து மடக்கி வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ வந்து அவங்களோட ஆஃபீஸில் உட்கார வச்சு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல அந்த ரூமில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. இப்போ வெளியில் இருக்க ஒருத்தர் வந்து இப்போ பாரு அஞ்சுன்றதுக்கெலாம் வந்து சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 5, 4, 3 சொல்லக்கலாமே அவர் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. கேம் ஓவர்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெளியில் வந்தால் நம்ம ஹீரோ வந்து இப்போ உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு கரெக்டாக டோரையும் லாக் பண்ணிடுறாங்க. எல்லோரும் வெளிலேருந்து தட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு அவர் கேமராலேருந்து மைக் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீ வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டா, அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து உண்மையை வந்து இப்போ என்கிட்ட சொல்லு, உன்கிட்ட வந்து யார் இப்படிலாம் பண்ண சொல்லதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவர் பயந்து பயந்து, சரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் அவரோட உருவத்தை வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை, அவரோட வாய்ஸை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன், அவர் வந்து எப்பவுமே ஃபோன் பண்ணி மட்டும்தான் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் ஃபஸ்ட்லாம் முன்னாடி என்ன பண்ணுவோன்டா அவர் வந்து ஃபோன் பண்ணி இப்போ ஒரு பாக்ஸ் வந்து வரும், அதை வந்து நீ உன்னோட இதுக்குள்ளே வந்து மறைச்சி வச்சு ஒரு கப்பலில் வந்து ஏற்றி அனுப்பிடு, அதை வந்து அந்த கப்பல்காரவங்க வந்து நடுக்கடலில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த வேலையை வந்து செய்யவும் அவர் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஒரு பேங்க் டீட்டெயிலேருந்து எனக்கு வந்து காசு போட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு டைம் வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் வந்து யாரையோ கொலை பண்ணி வச்சுருக்கிறது வந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து நான் பார்க்கல. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி தான் வந்து அந்த பாடி வந்து வந்துச்சு, ஸோ நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் இதை யார்கிட்ட சொன்னாலும் வந்து நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த ஆளோட உடம்பு அங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரும் பார்த்துட்டு ஆமாம் இவர் வந்து நான் பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரோட ஃபோட்டோனா நம்ம ஆஃபீஸர் நம்ம ஹீரோட தலையில் கூட அடிச்சிருப்பாங்கள அந்த வீட்டில் இருக்கும்போது, அவரோட ஃபோட்டோவாக தான் இருக்குது. இப்போ நம்மளோட ஹீரோவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நாங்கள் இருக்கிறத பார்த்ததுமே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து கைது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து போலீஸ்காரங்க வந்து வெளியில் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க் பேசுகிற வாய்ஸை கேட்டதுமே வந்து இந்த வாய்ஸ் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களே அவங்களோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்க் வந்து நம்மள யாரும் பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கமாக வந்து திரும்பிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 7 வந்து ஓவர் ஆகுது. பார்க் உண்மையாகவே வந்து மின்னா இல்லை வந்து கொலகாரன்ன்றது வந்து இதுக்கப்புறம் வர எபிசோடில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ராமாவில் இதுக்கப்புறமும் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா MDC சீரியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க.